எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆச்சி கிச்சன் சேனல்ல நீங்க பாக்க போற வீடியோ வந்து மஞ்சள் கரு வச்சு நான் வந்து பொரிக்க போறேன். வாங்க, நான் எப்படி செய்யணும் பாக்கலாம். முட்டையை வந்து திட்டமா தண்ணி வச்சு மூடி வச்சு எறிவிடலாம். முட்டை வந்து அருமையா வந்து போச்சு, பார்க்கும்போது தெரியுது நல்லா வெடிச்சு போய் நல்லா இருக்கு. உங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு வடிகட்டின முட்டையில வந்து பச்சனி ஊத்துனா நல்லா சூடும் ஆறும் நல்லா உரிக்கவும் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு முட்டையை வந்து உரிச்சு வச்சுக்கலாம். நல்லா முட்டை நல்லா வெந்து போச்சு, நல்லா முட்டை வந்து நல்லா ஆறி போச்சு. இப்போ வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் கரு வச்சு நான் வந்து பொரிக்க போறேன். முட்டை மஞ்சள் கரு வச்சு நான் வந்து பொரிக்க போறேன். அதுக்குள்ள ஜாமா என்னன்னா மஞ்சள் பொடி, வீட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பட்டை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சது, தனி மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் கருகு இதெல்லாம் வச்சு இப்போ நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். முட்டையோட மஞ்சள் கரு பொரிக்கிறதுக்கு வந்து வடசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அதிகமாக செய்கிறதால கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, இப்போ வந்து பட்டை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டு வணங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ வந்து மஞ்சள் கருகை போட்டு வணங்கிக்கலாம். அதுக்குள்ள மசாலா போட்டு வணக்கிக்கலாம். மஞ்சள் பொடி தேவையானது. மல்லிப்பொடி தேவையானது, நல்லா உடம்பு சத்துள்ளது. வீட்டு மிளகாய் பொடி தேவையானது. தனி மிளகாய் பொடி தேவையானது. உப்பு தேவையானது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கணும். நல்லா சொதற மாதிரி இந்த முட்டையில வந்து மஞ்சள் கருகில் வந்து சொதற மாதிரி மசாலா வந்து நல்லா சொதற மாதிரி போட்டு வணக்கிக்கணும்.
மஞ்சகருக்கு வந்து ஏற்கனவே வேக வச்சது, அதிகமாக வேக வேணாம். அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரலையும் கிண்டிட்டு நமக்கு இறக்கி வச்சுக்கலாம். பச்சை வாசனை போயிடுது, மசாலா பச்சை வாசனை போயிடுது, நமக்கு இறக்கி வச்சுக்கலாம். மஞ்சகருவு பொரியல் வந்து நல்லா அருமையா வந்திருக்கு, பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட சொல்றேன். முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி பொறிச்சு சாப்பிட்ருப்போம், அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம இது வந்து முட்டையை வெவிச்சு அந்த வெள்ளைக்கரு எடுத்துட்டு மஞ்சக்கரு வந்து பொறிச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க, பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.